இப்போது வெளிவாரி பட்டதாரிகளை வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுகின்றவர் இப்போது எங்களுடைய கட்சியில் இருந்து பாய்ந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேர்ந்து விட்டார். அந்த கட்சியில் அவர் இப்போது ஒரு பக்கமாக மைத்ரிபால சிறிசேனா நிற்கின்றார், அடுத்த பக்கமாக மஹிந்த ராஜபக்சே அவர்கள் நிற்கின்றார். ஆகவே இந்த பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டம் தேவை. நான் இருக்கின்றேன், மைத்ரிபால சிறிசேனா அவர்களோடு பேசி உள்வாரி வெளிவாரி என்ற பிரச்சனையை தீர்த்திருக்கிறார். ஆகவே நகத்தால் கிள்ளி எடுக்கின்ற வேலைகளை பனமரத்தை பிளப்பது போன்று கோடாரியை கொண்டு பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செய்வது அவர்களுடைய உரிமை, அதற்குரிய தீர்வை பெற்றுக் கொடுப்பவர்கள் தான் நாங்கள். நாங்கள் அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் 16,500 மேற்பட்ட உள்வாரி பட்டதாரிகளுக்கு இப்போது பட்டதாரி பயனர் நியமனங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதேவேளை 800 வெளிவாரி பட்டதாரிகளுக்கும் அந்த நியமனங்கள் வழங்கப்பட இருக்கின்றது. அதில் 34 வெளிவாரி பட்டதாரிகளுக்கு மட்டக்களப்பில் முதலாம் திகதி அந்த நியமனம் வழங்கப்பட இருக்கின்றது. அதாவது 800 வெளிவாரி பட்டதாரிகள், அதனோடு 14 திகதி வரைக்கும் இந்த உள்ளக பட்டதாரிகள் தொழில் வாய்ப்புகளை பெறாதுவிட்டால் அவர்களுக்கு இந்த வெளிவாரி பட்டதாரிகளுக்கு கொடுக்கின்றார் அந்த பதவி. அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு மாதத்திற்கு பின்னர் செயல் திட்ட அதிகாரி அல்லது செயல் திட்ட அலுவலர் என்ற அடிப்படையில் 10,500 மேற்பட்டவர்களுக்கு இந்த வெளிவாரி பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் கொடுக்கப்பட இருக்கின்றது. எனவே இது ஒரு தகவல் தொழில்நுட்ப யுகம். இந்த தகவல்களை சரியான முறையில் சரியானவர்களிடமிருந்து பெற்று நாங்கள் பட்டதாரிகளுக்கு சொல்ல வேண்டுமே ஒழிய தாறுமாறான கதைகளை சொல்வதனால் அவர்களை குழப்பமடைய செய்யலாம். இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.